புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பாஸ்டரகன் அவர்களின் பதில்கள் பக்கம் 262 தலைப்பு பிள்ளைகளுக்கான உயிர்த்தெழுதலின் தளம் கேள்வி எண் 6 1913 பொறுப்புணர்வு வறுமையை அடைவதற்கு முன்னதாக மறித்து போகும் அர்ப்பணிக்கப்பட்ட பெற்றோரின் பிள்ளைகளானவர்கள் முற்பிறாக்கள் வரும் அதே தளத்திற்கு வருவார்களா, அதாவது உடனேயே பரிபூரணத்திற்கு வருவார்களா? பதில் இல்லவே இல்லை. முற்பிதாக்கள் இருக்க போகிற தளத்திற்கு முற்பிதாக்கள் வருவதற்கு அநேகம் அனுபவங்கள் வாயிலாகவே கடந்து வருவார்கள். ஆபிரகாமின் விஷயத்தில் அது அவரது விசுவாசத்திற்கான பரீட்சையாக அவரது நேர்மையினை நிரூபிப்பதற்கான அனுபவமாய் இருந்தது. தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வனுபவங்கள் என்னவாக இருந்தது என்பது இதற்காய் எத்தனை பாடுபட்டார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் அனைத்து தீர்க்கதரிசிகள் மற்றும் ராஜ்யத்தின் பூலோக பிரதிநிதிகளுடன் மனித பூரணத்தில் பங்கிடுவதற்கு பாத்திரவான்களாய் கருதப்படத்தக்கதாக உங்கள் பிள்ளைகள் எந்த அனுபவங்களுக்குள்ளும் கடந்து செல்லவில்லை. குழந்தை குற்றமற்று இருக்கும் காரியம் மிகவும் நலமே. ஆனால் இது பிள்ளைகளுக்கு பலனாக எந்த ஒரு ஸ்தானத்தையும் கொடுக்கிறாது. பிள்ளை ஏதேனும் பலன் அடைய வேண்டுமெனில் அது குணலட்சணத்தினை வளர்த்திடுவது அவசியமாகும். சிறுமந்தைக்குள் வருபவர்கள் குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியின் விளைவாகவே அங்கு வருவார்கள். முற்பிதாக்கள் வகுப்பாரில் இடம்பெறுபவர்கள் குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாகவே அந்த வகுப்பில் காணப்படுவார்கள். அப்படியானால் விசுவாசிகளினுடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன? விசுவாசிகளினுடைய பிள்ளைகள் விசேஷித்த தெய்வீக பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றனர் என்று வேத வாக்கியங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன என்று நான் பதிலளிக்கின்றேன். அது எப்படி இருக்கும் என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் அதை நம்புகிறேன். காரணம், தேவ வசனமானது அப்படியாய் சொல்கிறது. இதோ அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளை உங்களுக்கு மேற்கோளிடுகிறேன். அவிசுவாசியான மனைவி தன் விசுவாசியான புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகின்றாள். அதாவது திவ்ய மேற்பார்வையின் கீழ் காணப்படுவதற்கென்று பிள்ளையின் பெற்றோர் இருவரும் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. பெற்றோரில் ஒருவர் கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணி இருந்தால் பிள்ளையானது அந்த அர்ப்பணம் பண்ணின பெற்றோருடையதாக கருதப்படுகின்றது மற்றும் தேவ ஆசீர்வாதமும் கடந்து வரும். இது போலவே அவிசுவாசியான கணவனும் விசுவாசியான மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகின்றான். இல்லையே உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருப்பார்கள். ஆனால் அதற்கென்று பிள்ளைகளை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்து செல்வார் என்பதாகாது. பிள்ளைகள் வளர்கையில் அவர்கள் சிறுமந்தைக்குள் அடங்கத்தக்கதாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்றாகாது. பிள்ளைகளுடைய ஜீவியத்தின் காரியங்களானது அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்படும் எனும் விதத்தில் தயவு பாராட்டப்படுவார்கள். ஆனாலும் பிள்ளையினுடைய சித்தமானது குறுக்கிடப்படுகிறதில்லை. தேவன் தம்முடைய எந்த ஒரு சிருஷ்டிகளினுடைய சித்தங்களையும் ஒருபோதும் வஞ்சிப்பதில்லை, அத்துமீறுதல் பண்ணுகிறதில்லை. அந்த பிள்ளை சித்தம் இல்லாமல் இருப்பது வரையிலும் பகுத்தறிவில் முதிர்ச்சி அடையாமல் இருப்பது வரையிலும் திவ்ய மேற்பார்வையின் கீழ் காணப்படும். இதையே நான் யாதொரு ஜாதியாலும் தோன்றினது முதல் உண்டாகிறாத உபசிரவ காலம் வருவதை வேதாகமம் நமக்கு கூறுவதை குறித்து கொஞ்சம் பயத்துடன் காணப்படும் பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோடு காணப்பட்டால் உங்களால் அவர்களை பராமரித்துக் கொள்ளுகிறதை காட்டிலும் கர்த்தர் அவர்களை பராமரிக்க முடிகிறவராக இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். ஆமென்.